இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன சவுத் இந்தியன் மூவிஸில் ஃபாஸ்ட்டாக 100 crore கலெக்ட் பண்ண படங்களை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். ரஞ்சித்தோட டைரக்ஷனில் June 7 ரிலீஸ் ஆன நம்ம ரஜினிகாந்தோட காலா, இந்த படம் ரிலீஸ் ஆன 4 days 100 crore கலெக்ஷனை கிராஸ் பண்ணியிருக்கு. சுகுமாரோட டைரக்ஷனில் March 2018 ரிலீஸ் ஆன ராம் சரணோட ரங்கஸ்தலம், இந்த படம் ரிலீஸ் ஆன 4 days 100 crore கலெக்ஷனை கிராஸ் பண்ணியிருக்கு. ஷங்கரோட டைரக்ஷனில் 2015 ரிலீஸ் ஆன நம்ம சியான் விக்ரமோட ஐ, இந்த படம் ரிலீஸ் ஆன 4 days 100 crore கலெக்ஷனை கிராஸ் பண்ணியிருக்கு. ஷங்கரோட டைரக்ஷனில் 2010 ரிலீஸ் ஆன நம்ம ரஜினிகாந்தோட எந்திரன், இந்த படம் ரிலீஸ் ஆன 4 days 100 crore கலெக்ஷனை கிராஸ் பண்ணியிருக்கு. அட்லியோட டைரக்ஷனில் 2017 ரிலீஸ் ஆன நம்ம தளபதி விஜயோட மெர்சல், இந்த படம் ரிலீஸ் ஆன 3 days 100 crore கலெக்ஷனை கிராஸ் பண்ணியிருக்கு. ரஞ்சித்தோட டைரக்ஷனில் 2016 ரிலீஸ் ஆன நம்ம ரஜினிகாந்தோட கபாலி, இந்த படம் ரிலீஸ் ஆன 2 days 100 crore கலெக்ஷனை கிராஸ் பண்ணியிருக்கு. SS ராஜமௌலியோட டைரக்ஷனில் 2015 ரிலீஸ் ஆன பிரபாஸோட பாகுபலி 1 ரிலீஸ் ஆன 2 days 100 crore கலெக்ஷனை கிராஸ் பண்ணியிருக்கு. SS ராஜமௌலியோட டைரக்ஷனில் 2017 ரிலீஸ் ஆன பிரபாஸோட பாகுபலி 2, இந்த படம் ரிலீஸ் ஆன 1st day 100 crore கலெக்ஷனை கிராஸ் பண்ணி ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட் மூவியை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட்ஸ் டிவிக்கு.